நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுத்தர குடும்பத் தலைவிகளுக்கு உரிமைத்தொகை கிடைக்காதா, முதல்வர் விளக்கம் பின்னணியும். 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் போது திமுக சார்பாக தொலைநோக்கு திட்டமாக குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ₹1000 வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் தேர்தலில் வென்று ஆட்சி அமைத்து அறிவிக்கப்படாத சில திட்டங்களை திமுக அரசு நிறைவேற்றிய பிறகும் அறிவித்த திட்டமான உரிமை தொகையை கொடுக்கவில்லை என்பதே எதிர்கட்சிகளின் விமர்சனமாக இருந்தது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஈரோடு இடைத்தேர்தலின் போது முதலமைச்சரே இந்த திட்டம் வரும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் என அறிவித்தார். அதைத் தொடர்ந்து பட்ஜெட்டிலும் வரும் செப்டம்பர் மாதம் அண்ணா பிறந்தநாள் அன்று திட்டம் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இது சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. ஆனால் பல சந்தேகங்களுக்கு தொடக்க புள்ளியாகவும் மாறியிருக்கிறது. குறிப்பாக இந்த திட்டத்திற்கு பட்ஜெட்டில் அரசு ஒதுக்கியிருக்கும் நிதியின்படி செப்டம்பர் முதல் அடுத்த நிதியாண்டு மார்ச் வரையிலான 7 மாதங்களுக்கு ₹1000 தொகையை கணக்கில் எடுத்துக்கொண்டால் 1 கோடிக்கும் குறைவானவர்கள் மட்டுமே பயன்பெறுவார்கள் என்பது உறுதியாகிறது. இதனால் திமுக தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தது போல அனைத்து குடும்பத் தலைவிகளுக்கும் திட்டம் கிடையாது, மிகவும் அவசியம் உள்ளவர்களுக்கு மட்டுமே நிதியுதவி அளிக்கப்படும் என்பதாக கருத்தை முன்வைத்திருக்கிறது. மார்ச் 27ஆம் தேதி சட்டப்பேரவையில் பாமக சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே மணி உரிமைத்தொகை அளிக்கப்படும் என்ற அறிவிப்பை மனம் திறந்து பாராட்டுகிறேன், ஆனால் அதே வேளையில் அதை அனைத்து வகையான குடும்பத் தலைவர்களுக்கும் சென்று சேருமா என்ற கேள்வியை முன்வைத்தார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், இந்த அவையிலும் வெளியிலும் பத்திரிகையிலும் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் உரிமைத்தொகை வழங்கும் திட்டம் குறித்து பல்வேறு விவாதங்கள், விமர்சனங்களும், பாராட்டுகள், புகழ்ந்துரைகள் தொடர்ந்து பேசப்படும் முன்வைக்கப்பட்டும் வருகின்றன. அதற்கெல்லாம் விளக்கம் அளிப்பது என் கடமை என கருதுகிறேன் என பேசினார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், வீட்டிலும் வெளியிலும் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் பெண்கள் உழைத்திருப்பார்கள் என்பதற்கு ஊதியம் கணக்கிட்டிருந்தால் குடும்ப சொத்துக்கள் அனைத்திலும் சமமான பங்கு பெண்களுக்கு சட்டம் இயற்றாமலேயே கிடைத்திருக்கும். ஒவ்வொரு நலத்திட்டத்தின் நோக்கமும் தேவையானவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் என்பதே. அனைவருக்கும் வீடு என்ற திட்டம் அறிவிக்கப்பட்டால் வீடு இல்லாதவர்களுக்கு ஒரு கனவு இல்லம் அமைத்து தருவதும், அனைவருக்கும் நிலம் என்றால் நிலமற்ற கூலி தொழிலாளர்களுக்கு நிலம் சொந்தமாக வழங்குவது, முதியோர் ஓய்வூதியம் என்றால் ஆதரவற்ற முதியோரின் நலன் காப்பது ஆகும். அதே போல் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு வழங்கும் திட்டம் என்றால் வேலை வாய்ப்பற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பது என்பதுதான் பொருள். அந்த வகையில் பெண்களுக்கு உரிமைத்தொகை என்பது நடைபாதையில் வணிகம் செய்திடும் மகளிர், அதிகாலையில் கடற்கரை நோக்கி விரைந்திடும் மீனவ மகளிர், கட்டுமான தொழிலில் பணிபுரியும் மகளிர், சிறிய கடைகள், வணிகம், சிறுதொழில் நிறுவனங்களில் சொற்ப ஊதியங்களில் பணிபுரியும் மகளிர், ஒரே நாளில் 1க்கும் மேற்பட்ட இல்லங்களில் பணிபுரியக்கூடிய பெண்கள், உழைக்கும் பெண்களுக்கே சென்றடைய வேண்டும் என்றார். முதலமைச்சரின் இந்த விளக்கத்தை பார்க்கும்போது நலத்திட்டத்தின் சாராம்சம் தெரிகிறது. ஆனால் தேர்தலில் குறிப்பிட்ட அறிவிப்பாக இது இருக்கிறதா என்பதே பலரின் கேள்விக்குறியாகிறது. தேர்தல் வாக்குறுதியில் குடும்பத் தலைவிகளுக்கு என குறிப்பிட்டிருந்தது தற்போது உழைக்கும் குடும்ப பெண்கள் என மாற்றப்பட்டிருக்கிறது. இதில் நடுத்தர குடும்ப பெண்களை கண்டறிந்து திட்டத்தில் இணைப்பார்களா என்னும் கேள்வி மூத்த பத்திரிகையாளர் பிரியனிடம் முன்வைத்தோம். நம்மிடம் பேசிய அவர், வறுமை கோட்டிற்கு கீழ் இருப்பவர்களுக்கு மட்டும் திட்டம் போய் சேர வேண்டும் என்பதில் திமுக அரசு கவனமாக இருக்கிறது. ஒருவேளை வீட்டிலுள்ள பெண்ணின் கணவர் சிறிய கடை வைத்திருந்து குறைந்த வருமானம் ஈட்டுபவராக இருக்கலாம், அதை கருத்தில் கொண்டு அவர்களையும் இணைப்பார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதேபோல் சொந்த வீட்டிலிருந்து கஷ்டப்படுபவர்களும் இருக்கிறார்கள், வாடகை வீட்டிலிருந்து நல்ல நிலையில் இருப்பவர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் யார் என்பதை தீர்மானிப்பதிலும் தரவுகளை சேகரிப்பதிலும் அரசிற்கு தடுமாற்றம் இருக்கிறது என்பதை மறைக்க முடியாது. இந்த பயனாளிகளை கண்டுபிடிப்பது பெரும் சவாலாக இருக்கும். வாக்கு வாங்க வேண்டும் எனும் நோக்கத்தில் திட்டத்தை அறிவித்து விட்டார்கள், ஆனால் நிதிநிலையை காரணம் காட்டி பயனாளிகளை சுருக்க நினைக்கிறார்கள். சுருக்கப்படும் பயனாளர்கள் திமுக அரசு மீதும் அதிருப்தி உண்டாகும். குறிப்பாக தேர்தலின் போது எதிர்க்கட்சிகள் இதை விமர்சித்து பேச வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை திட்டம் போய் சேரும், 1 கோடி பெண்கள் மட்டும் வாக்களித்தால் போதும் என நினைக்கிறார்களோ என்னவோ. அதிமுக பக்கம் இருக்கும் பெண்கள் வாக்குகளை இவர்கள் பக்கம் இழுக்க நினைத்துதான் தொடர்ந்து பெண்களுக்கு பேருந்து இலவசம், உயர்கல்வி உதவித்தொகை, தற்போது உரிமைத்தொகை அறிவித்தார்கள். ஆனால் புதிய கட்டுப்பாடுகள் விதித்து உரிமைத்தொகை வழங்கும் திட்டத்தை அமல்படுத்தினால் விமர்சனம் எழும். அதை சரி செய்ய பொதுவாக அனைவருக்கும் பயன்பெறும்
கேஸ் மானியம், ஒரு மாத மின்கட்டணம் போன்ற தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தால் வாக்குகளை தக்க வைத்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்றார். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.